வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.4. நான் பிரான்சிஸ் ராஜபிரியன். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6 எபிசோடுக்குள்ள போலாம். ஆரம்பத்துல கமல் சார் சூப்பரா ஆரம்பிச்சாரு, சமநிலை ரொம்ப முக்கியம், உள்ளவும் சரி வெளியவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமநிலை பக்கத்துல இருக்கிறது, சமநிலையா இருக்க முடியாது ஃபுல்லாவே, இங்க இல்லைன்னா மிச்சர் சாப்பிட்டு இருக்காங்கன்றவாங்க கதிர் மாதிரி, அது வந்து ஒரு நோய் மாதிரின்னு வச்சுங்களேன், அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. பட் சமநிலை ரொம்ப முக்கியம். அந்த சமநிலைக்கு பக்கத்துல இருக்கிறது தான் விக்ரமன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சைன் வேவ் மாதிரி இருக்கிறது தான் இந்த அசீம். அடுத்து ஸ்ட்ராங் அண்ட் வீக் அப்படி சொல்லிட்டு டாஸ்க் வைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷிவினை சொன்னாங்க, வீக் யாரு அசீமை தான் சொல்லுவாங்க. அசீமுக்கு வந்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் போயிட்டு ஸ்ட்ராங்கும் இவரு தான் வீக்கும் இவரு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க, உருட்டினாங்க. அந்த ரெண்டு உருட்டு யாருன்னு தெரியும், ஒன்னு கதிரவன் இன்னொன்னு மணிகண்டன். இந்த கதிரவனுக்கு வந்து கமல் சார் அங்க சொல்றாரு, மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்றாரு அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். இங்க வந்து இந்த தாஜா பண்றது, இந்த சாரி கீரி, இந்த பூரி இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு சாரி சொல்லிதான் இவர் பண்ணுவாரு. இவருக்கு மட்டும் தனியா கமல் சார் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரான்னு தெரியல. ஸோ இவரை கூட விட்டுருமே. அந்த பக்கம் மணிகண்டன் இருக்கார்ல, இவர் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோல் பண்ணலாம் போல. இப்போ அசீம் மேலே கூட நமக்கு வந்து சரி தப்பாக கேம் ஆடுறான், தப்பாக கேம் ஆடுறதுனால நமக்கு கடுப்பாகுது, நம்ம திட்டுறோம் அப்படின்லாம். இது வந்து சும்மா ஒரு பின்னாடி க்ரௌடில் நிற்பாங்கல்ல அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி போயிட்டு 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 அசீம் பின்னாடி போய் நின்றுக்குது, கேமும் ஆட மாட்டேங்குது, இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அசீமை விட இவர் மேலே தான் நமக்கு செம்ம கடுப்பாகுது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுல. இன்னும் பெருசாக ஒரு இடத்துல வருவா அப்படி அப்போ வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஷிவினுக்கு வந்தோம் அப்படின்னா, வீக் டேஸில் ஷிவின் ஒரு மாதிரி இருக்காங்க, வீக்கெண்டில் ஷிவின் வேற மாதிரி இருக்கிறாங்க. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கிறாங்க, உள்ளே கூட தானே வீக் டேஸில் கூட தானே அங்கங்கே ஷார்ப்பாக இருக்கிறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விக்ரமன் ஷிவினை வந்து வாண்டடாக போய் அங்கே குத்துற மாதிரி நம்ம பார்க்க முடியாது, ஆனால் ஷிவின் பார்த்தீங்கன்னா அங்கே வாண்டடாக குத்திக்கிட்டே இருப்பாங்க. விக்ரமன் எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்கள தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. வீக்கெண்டில் இருக்கிற அந்த ஷிவின் அந்த மரியாதை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாரும் குறுக்க பேச மாட்டாங்க, ஷார்ப்பை பாயிண்ட் அடிக்கிறாங்க கமல் சார் இருக்கிறதுனால. வீக் டேஸில் இவங்க பேசினாங்கன்னா உள்ளே இருக்கிற யாருமே, இப்போல்லாம் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னாங்களே அவங்க யாருமே காது கொடுத்து கூட அதை கேட்க மாட்றாங்க எப்போ அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ ஷிவின் கேம்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அதை போக போக தான் நம்ம பார்க்கணும் வெளியே வரும்ல எல்லாமே. இந்த டாஸ்க் முடிஞ்சதும் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஆயிஷா, குயின்சி, மைனா, அசீமை பற்றி சொன்னாங்களே ரொம்ப கரெக்டாகவே சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல வேலை இதை வந்து 60வது நாள் 70வது நாள் அந்த டைமில் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஃபீல் பண்ணுறத விட இப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இவன் வந்து வெளியவே நல்லாவே தெரியும், இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பாசமாக வந்துடுறான், வலையை போட்டுறான், அதுக்கப்புறம் வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மைனா. அது கரெக்டு தான், நம்மளை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு ஆயிஷா சொல்லிட்டுருந்தாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஸையும் சொல்லிட்டுருந்தாங்க. உண்மையாகவே அசீம் வந்து அதிகமாகவே பயன்படுத்தப்பட்ட, அசீமால் பயன்படுத்தப்பட்ட ஆள் யார் அப்படின்னா ஏடிக்கே அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவரும் புரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே வந்துட்டாரு. இப்போ அடுத்து முக்கியமாக அந்த கதிரவன் அந்த காலில் பூட்டினாங்கல்ல, அவருக்கு அடிபட்டுருச்சு, கால் எப்படி இருக்கு கதிரவன் கேட்டார். கருணையை கொஞ்சம் தாண்ட மாதிரி இருக்குல்ல, எல்லையை தாண்ட மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாரு. இங்கே வந்து அந்த நேரம் ரொம்ப நேரம் போச்சு இல்ல, அதை தான் சொல்கிறாரு. இங்கே பூட்டினது தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா கையிலேருந்து கையில் தான் போட்டாங்க, கை விலங்கு தான் அது. அதை ஒரு உரம் ஒத்தன் அப்படின் போது திரும்ப யாருனா எடுத்துன்னு போயிட்டு எந்த முட்டால் போய் கையில் பூட்டுவான், ஸோ பூட்ட மாட்டான்ல. ஸோ காலில் போட்டது அது தப்பே கிடையாது, ஆனால் அந்த நேரம் கடந்துச்சுல அதுக்கு காரணம் யாரா அப்படின்னு பார்த்தா யாரு, தலைவன் அசீம் தான். ஸோ அந்த அசீமை தான் இது சேரும், இந்த மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துகிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கமல் சார் சொல்லிட்டுருந்தார். ஒரு எண்டு இருக்கணும்ல, ஒரு கேம் ஆடுற ஓகே அது ஒரு எண்டு இருக்கணும்ல. ஏடிக்கையை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க வீரம் இருக்கா தைரியம் இருக்கா எதிரில் பேசு அப்படின்னு, உங்களுக்கு அதெல்லாம் இருந்துருந்தா நீங்கள் போய் சொல்லியிருக்கணும்ல, ஏ நான் தாண்டா எடுத்து வச்சேன் கேமுக்காக தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னாரு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், நான் அதை தான் நான் வேற ஒரு டாஸ்க்லேயே சொன்னேன். அதாவது இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏடிக்கை போய் கலாச்சாரில் அங்கே கூட்டத்தமாக இருக்கும்போது கூட சொன்னார், அப்புறம் பக்கத்தில் கேமரா கிட்ட போய் சொன்னார், தளபதி பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு காமெடியாக தான் சொன்னார், அவர் சீரியஸாகவே சொன்னதாக இருக்கட்டும், நீ தூங்கலை கேட்டுட்டு இருக்க, நீ டாஸ்க் ஆடிட்டு இருக்க, குறும்படம் போடும்போது இதெல்லாம் தெரிய வரும்போது யாருக்கு பல்ப்பு, ஏடிக்கைக்கு தானே பல்ப்பு, அப்போ கெத்தாக இருந்திருக்கலாம்ல, அந்த மாதிரியான கெத்தான மூமெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி. அதுதான் கமல் சாரும் சொன்னார், நீங்கள் வந்து சாவி எதுவுமே கொடுத்துருந்தனா அங்கே வேற மாதிரி இருந்திருக்குல்ல, வேற மாதிரி ஒரு நட்புங்குருவாக இருக்கலாம், வேற மாதிரி போயிருக்குல்ல, கொஞ்சம் கெத்தாகவே இருந்திருக்கும்ல, அதெல்லாம் ஏன் பண்ணல அப்படின்னாரு. அங்கே தான் அந்த தைரியம் இல்லையே, அங்கே அப்பட்டமாக வெளியில் தெரியுதுன்னா இங்கே உள்ளுக்குள்ளே உதறது அசீமுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு. ஸோ அதை தான் இன்னொரு இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே ஷிவினை பற்றியும் கமல் சார் கேட்குறாரு, ஏமா சாவி எடுத்து அதை அங்கே போய் விளக்கி சொல்லணும்ல, ஏன் சொல்லலன்னு. அப்போ வந்து சில பேர் சொல்கிறாங்க யார் எடுத்துருப்பாங்க தெரியும் அப்படின்னு, இதில் ராபர்ட் மாஸ்டர் அன்னைக்கே சொல்லிட்டாரு அந்த லட்சம் தான் இவர் கேம் ஆடினாரு அசீம், என்னடா கால் வலிக்குதாடா கால் வலிக்குதாடான்னு கேட்கும் போதே தெரியலையா, அப்போ அப்பயே கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்தா அவ்வளோ ட்ரிகர் பண்ணியிருக்கு தேவையில்லை. இன்னொன்று இவனுங்க சொல்கிறானுங்களே டார்கெட் டார்கெட் டார்கெட்டுன்னு,
எனக்கு இதை பார்க்கும்போது கமல் சார் எனக்கு கிளியராகவே சொல்லிட்டாரு. அது வசூல் ராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் ஒரு இடத்துல சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ்னு கத்திட்டு இருப்பாரா, அப்போ கமல் சார் சொல்லார், யோ மார்க்கு நீ தான் ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னு உள்ள வந்து உருட்டு இருந்தால அதை வந்து அப்படியே போடா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டில் தட்டி விட்ட மாதிரி கமல் சார் சொல்லிட்டாரு, எல்லாரையும் நீ தானே டார்கெட் பண்ணுறக்க போடா அப்படின்னு. அதை பெருசாகவே எடுத்துக்கல, அதை பேசுவார் கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துருக்கலாம். அதனால தான் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டுருக்க அப்படின்னு, டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணலை முதல்ல எல்லாத்தையும் மட்டும் இல்லை. இதில் வேறு அமுதவாணன் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபி கிட்டே போய் சொல்லுங்கள், பிபி வந்து கமல் சாரை விட பெரியவரா, இப்போ கமல் சார் யார் பிபி யார் ரெண்டுமே ஒரே வாய்ஸ் தானே, அந்த வாய்ஸை விட இது தானே வெயிட்டான வாய்ஸு, இந்த வாய்ஸை எல்லாம் கேட்கணும். இதில் வேற கமல் சார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம் பிபி கிட்ட போயிட்டு, பிபி கிட்ட போய் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது ஒரு காமெடி, அது உருட்டது. உண்மையாகவே ட்ரிகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா ஏடிகேவை அசீம் பண்ணார்ல அதுதான் ட்ரிகரு, அதை தெரிஞ்சுங்கிட்டா அந்த மாதிரி யார் பண்ணாங்க யார் விளையாண்டாங்க அசீம் கிட்ட, சும்மாவே உள்ளே இருந்து வெளியே இருக்கிற அந்த பிஆர் டீம் பார்த்தீங்கன்னா உள்ள இவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் வெளியே உருட்டுட்டு இருக்கானுங்க, ட்ரிகர் ட்ரிகர் பண்ணிட்டாங்க ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு. ஒரிஜினலாக ட்ரிகர் பண்ணது அசீம் தான், ட்ரிகர் ஆகி அதுக்கு இரையானது பார்த்தீங்கன்னா ஏடிகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் கமல் சாரை வச்சு இவனு உருட்டுவானுங்க, லெஜெண்டை பார்த்து நீங்கள் உருட்டுங்க. நாளைக்கு அசீமே வந்து ஆமாங்க நான் தாங்க தப்பண்ணிட்டேன் நான் தாங்க ட்ரிகர் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட, ஆனால் நீ இல்லைப்பா அது வேறப்பா உனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பொழுது, அந்த லெவலில் இருக்குது இந்த உருட்டெல்லாம். அடுத்து ஏடிகே வந்து இந்த ரேப் பண்ணார்ல, இது காரணமாக அந்த ரேப் அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய தொழிலை வந்து குறிப்பிட்டு நக்கல் அடித்தது பார்த்தீங்கன்னா அவர் தான் யார் அசீமு, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேப் பாடுப்பா அப்படின்ட்டாங்க. இதுவும் ஒரு வகையான அசீமுக்கு அடித்த அடி அப்படின்னு சொல்லலாம், செருப்படி அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏடிகே பண்ணார்ல ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் அப்படின்வாங்கல்ல உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்கு போயிட்டு உள்ளே இருந்து அத்தனை குமுறலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உடஞ்சிருவாரோ விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, இந்த ஸ்டாப் அப்படிங்கிறது, மகுடி, வேலிப்பொறி, திராவிட மண், அப்புறம் இங்கே உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு தேவையில்லை, வெளியே எனக்கு மக்கள் கொடுப்பாங்கடா கிராஜுவேஷன் அப்படின்னார்ல, சூப்பராகவே முடித்தார். நிஜமாவே நல்லா இருந்தது அது, அப்பா இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தெல்லாம் வெளியே கொட்டிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் அந்த ஆர்ட்டு, உண்மையான ஆர்ட் அப்படின்னு பாக்குற. இதுல அமுதவாணன் ஒன்று பண்ணார்ல கேவலமா நேத்து, அதை ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ அடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெவியா போட்டு அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சார் குறுக குறுக பேச வர்றாரு கமல் சார் கிட்ட. கமல் சாரும் பார்த்தீங்கன்னா டேய் நீ தானே எல்லாத்தையும் மட்டுக்கிற அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தாரு. அப்புறம் சார் எனக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு கடைசியா ஆயுஷா சொன்னாங்கல்ல, ஃபயரா இல்லை ஃபயரா இல்லைன்னு, ஆக்சுவலாக அது ஒரு ட்ராப்பியா அது உண்மையாகவே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு வாண்டடாக போயிட்டு அந்த எலிப்பொறியில் மாட்டினது இந்த எலி தான். ஸோ இப்போ தான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது புரியாமல் தான் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் கிட்ட உழைட்டு இருந்த அப்படி. இதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா வில்லு யாரு அம்பு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கிளியராகவே தெரியுது யாராக இருக்கும் அமுதவாணன் ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து உருட்டுறாங்க பாருங்கள், இது இப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இப்போ கொடுக்கும்போது கூட பார்க்குறோம்ல அமுதவாணன் கொடுத்துட்டாங்க, உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அமுதவாணன் யாருக்கு, விக்ரமன் ஏடிக்கு, ஜனனி யாருக்கு, விக்ரமன் ஏடிக்கு. என்ன பண்ணாங்க, ஏடிக்கு இப்போதான் விக்ரமன் கூட இருக்காரு பார்க்க முடியுது, அது இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அசீம் கிட்ட இருந்து விலகி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லி இவர் பண்ணிட்டாரு, இங்கே கேரக்டரில் ஒரு பேர் வைக்கிறாங்க, அந்த பேர் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து மாத்தின கேரக்டர் தான் இது இந்த விஷயம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை சார், அந்த உருட்டு அதுக்கு மேலே இந்த அமுதவாணன் உருட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா என்ன ஒரு பொண்ணுகிட்ட பேசவே கூடாதா, பேசினாவே தப்பா, இப்படி பண்ணுறாங்க, இதை டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு, பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வேற உருட்டு இருந்தா அப்படி. யோ யார் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க இதில், இவர் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, விக்ரமன் அங்கே வந்து பொய் சொல்கிறாரு, அது அவராக நினச்சிட்டு சொல்கிறாரு, அங்கே ஃபுட்டேஜே இல்லை, ஃபுட்டேஜை போட சொல்லுங்க போட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தன் பேசுகிறானே ஒருவேளை அது நடக்காமல் இருக்கலாமோ அப்படின்னு சில பேருக்கு தோணலாம், ஆனால் எனக்கு இப்போ தான் டவுட்டே வருது இது நடந்திருக்குமோ அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் சொல்லிட்டுருந்தேன், அமுதவாணன் ஜெனரி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சில பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, ஆமா பண்ணாங்கன்னு, நான் அந்த கிளிப்பை பார்க்கல. ஆனால் டவுட் வந்து இப்போ ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பார்த்துருக்குறோம், அந்த லாஸ்ட்டாக அந்த ஸ்வீட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டு நானா நான் அம்மா பண்ணவே இல்லையே அப்படின்னு அப்படி விக்ரமன் எல்லாரையும் வர சொன்னா இப்போ என்ன மட்டும் வர சொல்கிறாரு அப்படின்னு உருட்டினா அப்படி. 10 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், 20 லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன், குறும்பட லிஸ்ட்டு ஃபுட்டேஜ் லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன், கமல் சார் கிட்ட கொடுக்க போகிற, பிபி கிட்ட கொடுத்துருக்கு, அதெல்லாத்தையும் போட்டு காட்டணும்ல, இவர் கொடுத்த எல்லா லிஸ்ட்லையும் தப்பு இவர் மேலே தான் இருந்துச்சு, அப்போ இதில் மட்டும் ஏன் அவருக்கு பெனிஃபிட்டாக டவுட்லாம் நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை அப்படி நீ பேசலனாலும் கண்ணிலேயே பேசுறியா என்ன, அந்த பொண்ணு வாண்டடாக வந்து அதுதான் சொல்லுது,
இங்க வந்து கலைஞர்கள் மனம் புண்பட்டிருப்பாங்கன்னு. ஆல்ரெடி ரெண்டு பிரச்சனை ஒரு பிரச்சனை நடந்து ரெண்டு பேருக்கு நடுவில், அந்த பிரச்சனையில ஹெவியா பாதிக்கப்பட்டு நொந்து போய் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், அவன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனா உடனே பாத்தீங்கன்னா அந்த போனதை வந்து தப்பாயிடுச்சு இவங்களுக்கு. அவன் பாதிக்கப்பட்டதோ நொந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ ஏன் போனாரு அப்படிங்கிறது அதை வந்து நேரடியாக போய் கேட்டிருக்கலாம், என்ன பிரச்சனை உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுச்சு அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தெரியல. இங்கே இத்தனை பேர் பார்க்குற ஷோலேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மோதாதே சாங் வந்து அசீம் கான், இங்கே வந்து ஏ உன்னை தானே அப்படிங்கிறது வந்து விக்ரமனுக்கான். இதுலேயே தெரியுதில்ல இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் அதையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் அமுதவனை சொல்கிற நானே அவருக்கு ஆமாம் ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா ஹர்ட் பண்ணணுன்னு தான் நீ பண்ணியிருப்ப, அதனால தான் அவர் போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இது பின்னாடி என்ன இருக்குன்றதெல்லாம் தேவையே இல்லை. உன் இன்டென்ஷன் தான் புரியுது இல்லை, இந்த இன்டென்ஷன் நமக்கு புரியுது, அது அமுதவனே ஒத்துக்கிட்டா கூட இல்லை 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 நீங்கள் தப்பில்ல ஒரு தான் தப்பு அப்படின்னு உருட்டினாங்கல்ல, இந்த உருட்டுக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. இதில் வேற ராபர்ட் மாஸ்டராங்க கலாச்சது இருக்குல்ல, ராபர்ட் இதுவரை அமுதவனை பற்றி குறை சொன்னதே இல்லைங்க. அப்படிப்பட்ட ராபர்ட்டே வந்து இங்கே ஜனனிக்கிட்ட என்ன சொன்னார், நீ யார் எல்லாருக்கெல்லாம் நீ போய் உன் பேரை சொல்ல விரும்பலை, இங்கே ஒருத்தருக்கு தானே கன்வே பண்ண விரும்புகிறேன்னு அவரே சொல்கிறாருன்னு அதில் உண்மை இருக்க தானே செய்யுது, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆனாலும் இங்கே வந்து உருட்டுறாங்க, ஜனனி ரொம்ப கேவலமாக மோசமாக போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அது எல்லாமே டோட்டலாக நெகட்டிவாக திரும்புது அவங்களுக்கு. முழுசாக விஷமாக மாறின ஜனனியை இப்போ பார்க்க முடியுது. இதில் வேறு அந்த அமுதவனன் உருட்டு பிரேக்கில் போய் உருட்டுறாரு, அப்படி இவர் அசீம் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல இப்போ பிபி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுனேன், இப்போ இவரே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பிபி கிட்ட போயிட்டு. ஃபுட்டேஜ் போட சொல்லுங்கள், ஃபுட்டேஜை போட்டுட்டு பிக் பாஸ் நீங்கள் மட்டும் கமல் சார் விட்டு கேட்க வைக்கல, இதை பற்றி பேசல, நான் அந்த ஷோவை விட்டு போகிறேன், எனக்கு ஷோ வேணாம், எனக்கு காசு வேணாம், எனக்கு தன்மானம் தான் முக்கியம், தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற அப்படி. என்ன தன்மானம் முக்கியம் உனக்கு, இப்போ ஃபோட்டு காட்டிட்டு அதில் உன் மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவ, அப்படியே காலில் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து வந்துடுவியா, வரமாட்டல்ல. அப்புறம் அப்புறம் என்ன தன்மானம், அதை தான் பார்த்துட்ருக்குறமே எல்லாத்துலேயும் தப்பை பண்ணிவிட்டு தப்பை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உளறது, அந்த உளறல் தான் அந்த படபடப்பே சொல்லுது இல்லை, இந்த பக்கம் வந்து தப்பு இருக்குது, இவங்க ஃப்ராட் பண்ணுறானுங்க ஃப்ராட்தனம் பண்ணுறானுங்க அப்படின்னு. அது ஜனனிக்கும் படபடப்பு தொத்துக்குச்சு, இங்கே அமுதவானனுக்கும் தொத்துக்குச்சு. ஏன் அந்த படபடப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விக்ரமன் எடுக்க கொடுத்துட்டீங்க, அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க, இது வந்து அப்படியே கூட்டு சதி மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணவே இல்லை, இது எவ்வளோ பெருசு தெரியுமா, பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக்னா. அப்போ நீ யாருமே கொடுத்த, கமல் சார் வந்து கொடுக்க சொல்லும்போது இல்லை சார் இது பர்சனல் அட்டாக் மாதிரி போகிற மாதிரி இருக்குது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, அங்கே போய் இவர் போய் கொடுத்துருவாராம், இவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக். ஆமாம், இதை வந்து விக்ரமன் ஆக்சுவலாக நிவாசினி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, விக்ரமன் அமுதவானன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே பாருங்க இது வந்து கூட்டு சதி அப்படின்லாம் சொல்லுங்க, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க, உங்களை பற்றி ஏதாவது கலாச்சா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க, ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னு தாங்க சொல்கிறோம், இது டாஸ்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக நாமினேஷன் இருக்கவங்களை உட்கார வச்சுட்டு யார் சேவாவாங்க அப்படின்னு போது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அசீம் 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 அசீம்னாங்க. இதில் விக்ரமன் ரொம்ப கரெக்டாக சொன்னார்ல, எனக்கு வந்து அவர் தான் போனோம் அசீம் தான், ஏன்னா வந்து அவர் இருக்கிறதால அந்த சமநிலை குலையுது, இருந்தாலும் நிவாசினி தான் போவாங்கன்னு தோணுது அப்படின்னாரு. அது சரியான கெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த பக்கம் வந்து ஷிவின் வந்து ஐ விஷ் அப்படின்னாங்க, அதாவது நான் எதிர்பார்க்குறேன் அவர் போகணும் அப்படின்னாங்க. எதிர்பார்க்குறீங்க ஆனாலாம் அவர் போக மாட்டார், அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இங்கே கரெக்டாக விளையாடுற ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க இருக்கிற வரை இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக இன்கரெக்டாக விளையாடுற பிளேயரும் உள்ளே இருப்பாங்க, இதுதான் உலக நியதி. எப்போவுமே அந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் தப்பானவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், அது எப்பவுமே நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து அவர் போகலாம் மாட்டார், அவரை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் உள்ளே இருக்கிற விரை, அது அவராக வந்து குழி தோண்டிக்கிட்டா உண்டு, ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி பெரிய சம்பவம் எதாவது பண்ணிட்டாருன்னா அப்போ வேணால் அவர் போகலாம் வெளியே. நீங்கள்லாம் நினச்ச மாதிரி அசீமெல்லாம் வெளியே போகல, நிவாஷன் இன்றைக்கி தான் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. இவங்க குறும்படம் பார்த்துட்டு ஒரு ஜெர்க் கொடுத்தாங்க பாருங்கள், அப்படியா இருந்தேன்னு, அதை விட பயங்கரமாக இருந்தீங்க, எடிட்டர் ஜெய் வந்து கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே போனால் அந்த கிளிப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் கமல் சார் ரொம்ப சாஃப்டாக தான் சொன்னார், அசோலுக்கு சொன்ன மாதிரிலாம் சொல்ல, வெளியே வந்து நீங்கள் போனீங்கன்னா மாற்றமெல்லாம் தெரியும் அப்படின்னாரு. நிறையவே மாற்றம் தெரியும், போங்க போங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கப்பூர்லேருந்து வந்த முதல் பெண்மணி அப்படின்றாங்க, அவன் முதல் வந்தவங்களே எப்படி இருக்காங்களே அப்படின்ற அந்த வருத்தம் தான் நமக்கு இருக்குது. நல்லா ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவங்க இங்கே வீட்டுக்குள்ளே போய் பேசணும் அப்படி சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பேசும்போது அசீமை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, ஃபேராக விளையாடுங்க, செருப்படி இல்லாது ஒரே அடி ஃபேராக விளையாடுங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னாங்கல்ல. இதை உள்ளே இருக்கும்போது பேசியிருந்தேன்னா, இன்னும் சொல்ல போனால் அசல் இருக்கும்போதே பேசியிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும்ல, சிங்கப்பூர் பெண்மணி ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கலாம்ல, ஆனால் ஒன்றும் பண்ணலையே அங்கெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு கிடைக்கிற கேப்பில், அதுவும் சாட்டர்டே சண்டேல தான், யாரோ சொன்னாங்கல்ல சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் வர மாதிரி இருக்காங்கன்னு, அப்போ தானே ஒன்று ரெண்டு வார்த்தையை பார்க்க முடிஞ்சுது, அசல் இருப்பார் இருக்கணும் அப்படின்னுது.
இது நேச்சுரல் கால் அப்படின்றது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டைலாக்கை தவிர எங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நீங்க பேசுறது. ஸோ என்னத்த சொல்றது, இப்போ கூட இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா அசீம் வந்து கதிரவன் ஓடும்போது கை தட்டினார் அப்படின்றத புடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதை பத்தி இவங்க கேட்க போறாங்க, கேட்குறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அப்படின்றாங்க. அந்த ரியாக்ஷன்லாம் எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் ஃபுல்லாக காமெடி ஷோ நடந்துட்டு இருக்காங்க, அப்புறம் நீங்கள் போல்டாக கேட்கணும்ல, இது ஃபேர் இல்லை அசீம், எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கணும், ஒழுங்காக விளையாடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க விட்டுவாங்களா பர்சனல் வெஞ்சர்ஸ், பர்சனல் வெஞ்சர்ஸ்னு. அது பர்சனல் வெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டாரு, நெத்தி அடியது. அசல் போனதுக்கப்புறமும் இத்தனை நாள் சும்மா இருந்ததுக்கு நிவாசினி போகும்போது கரெக்டான ஒரு செய்கையை சம்பவத்தை அசீமுக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கமல் சார் எப்பவுமே சண்டே எபிசோட்ல புக்கை ரெஃபர் பண்ணுவார், அந்த மாதிரி இப்போ பழைய படங்களை மீட் உருவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொன்னார். அந்த ஸ்பீச் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக திலீப்குமார், யூசுப்கான் திலீப்குமாராக மாறினார், அந்த நிலைமை மாறி திலீப்குமார் ஏஆர் ரஹ்மானாக மாறி இருக்காரு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கனெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. திலீப்குமார் இன்னொரு வாத்தியார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எஸ் பாலச்சந்திர சாரை பற்றி பேசினார், அவருடைய ஒரு படம் தான் வந்து கல்யாண ராமனாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கேயும் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்ணால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். எபிசோடை பொறுத்தவரை நமக்கு செம ஹாப்பி, ஆனால் வெளியே சில பேர் உருட்டிருந்தானுங்களே அவனுங்களுக்குலாம் செம காண்டாக இருக்கும். நீங்கள் காண்டாங்க காண்டாங்க, எரியுதா, எரியிட்டோம் எரியிட்டோம். அதுவும் இது இத்தோட முடிய போகிறதில்ல, இனியும் தொடரும் அப்படின்னு தான் போகுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின என் கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.